ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வசனங்கள் 29-39 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு தெய்வமே சொல்லே, மிகவும் பிரியமான தந்தையர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புது காலம் 5வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே கூடியிருக்கிறோம். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இப்படிதான் இன்றைய நற்செய்தி முடிவுக்கு வந்தது. 2வது வாசகத்தில் பவுலடிகளார் சொல்கிறார், நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. சரி, அப்படி நான் அந்த நற்செய்தியை அறிவித்தால் எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? இல்லை இல்லை, நற்செய்தியை அறிவிப்பதால் கிடைக்கிற மனநிறைவு மட்டும் எனக்கு போதும். முதல் வாசகத்தில் மானுட வாழ்க்கையினுடைய துன்பங்களை குறித்து யோபு என்னும் ஞான நூலிலிருந்து நாம் வாசித்தோம். மலேசியாவில் குருக்கள் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் குருக்கள் நிறைய இருக்கிறோம். ஒரு இளைஞன் ஒரு குருவாகிறவரிடம் வந்து, ஃபாதர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஃபாதர் சொல்கிறாரு, நான் என் வீட்டில் இருக்கிறேன்,
நான் என்னுடைய இல்லத்தில் இருக்கிறேன். அப்புறம் என்ன ஃபாதர் செய்வீங்க? காலையில் எழுவேன், என் கடமைகளை எல்லாம் முடிப்பேன், ஆலயத்திற்கு வருவேன், ஜெபிப்பேன், அதுக்கப்புறம் திருப்பலி நடத்துவேன், பிறகு உணவு உண்பேன், அதன் பிறகு கட்டிலில் தூங்குவேன், சுருட்டு பிடிப்பேன். இப்படி இப்படி அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போகிறார். என் ஃபாதர் நாள் முழுக்க இதையே செய்வீங்களா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான். அதை பற்றி உனக்கு என்ன கவலை, அதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிடுறார். சரி, நீ இவ்வளவு கேட்குறியே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கடவுள் எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? அவரும் அவர் வீட்டில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவரும் காலையில் எந்திரிப்பார், காலை கடன்களை முடிப்பார், அப்புறம் ஜெபம் பண்ணுவார், அப்புறம் திருப்பலி நிறைவேற்றுவார், அவரும் சாப்பிடுவார், அவரும் ஓய்வு எடுப்பார், அவரும் சுருட்டு குடிப்பார் அப்படின்னு இந்த இளைஞன் நக்கலாக அந்த குருவானவரிடம் பதில் சொல்கிறான். ஏன்பா இதெல்லாம் சொல்கிறிய? அவர் அவர் இஷ்டத்துக்கு செய்வார், உங்களுக்கு என்ன கவலை ஃபாதர்? அன்பார்ந்த சகோதர சோதரிகள, வேடிக்கையாக இருந்தாலும் அவரவருக்கு ஆண்டவர் ஒரு பணிகளை நியமித்திருக்கிறார். அப்பணிகளை நாம் நிறைவோடு செய்ய வேண்டும், முழுமையாக செய்ய வேண்டும். இயேசு இந்த உலகிற்கு வந்தபோது அவருக்கென்று பணி நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது. அதனால தான் அவர் வந்து கொஞ்சம் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணல. விவிலியத்தை நாம் ஆழ்ந்து படித்தோம் என்று சொன்னால் 3 ஆண்டுகள் தான் அவர் பொது வாழ்வில் பணிக்காலத்தில் இருந்தார். அந்த 3 ஆண்டு காலமும் அவருக்கு முழுக்க வேலை இருந்துச்சு. நற்செய்தி சொல்லும், பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் அவர்களுக்கு உணவு உண்ணக்கூட நேரம் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 3 ஆண்டு காலம்தான், ஆனால் முழுமையாக கடவுள் எனக்கு நிர்ணயித்ததை நான் செய்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்களே. அதுதான் கடவுளுடைய திருவுளம், அதுதான் கடவுளுடைய திருவுளம். சரி, இப்போ கடவுள், இப்பேற்பட்ட கடவுள் வந்து திவ்ய பலிபூசியனுடைய தொடக்கத்திலேயே நான் சொன்னேன், திருத்தூதல் பணிகள் 19:38 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஏனென்றால் இயேசுடைய இயல்பு, அவர் கடவுளிடமிருந்து புறப்பட்டார், கடவுளுடைய அன்பு மகன். எனவே அவருக்கு தீமை செய்ய தெரியாது, அவருக்கு தீமை செய்ய தெரியாது. எங்கும் எல்லா நேரத்திலும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் தெளிவாக சொல்கிறது. அப்போ அவரிடமிருந்து நாம் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பிக்கப்பட்டு அவருடைய சாவில் நாம் புதைக்கப்பட்டு நாம் எல்லோரும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் அவருடைய சகோதரர்களாக சகோதரிகளாக வாழுகிற போது நம்மிடம் தீமை இருக்கணுமா? இருக்கக்கூடாது. ஆனால் இருக்குது. நம்ம எப்போதும் இயேசுவை போல நல்லவர்களாய் இருப்பதில்லையே. நம்ம இயேசுவை போல எல்லா நேரத்திலும் நற்செய்தி அறிவிப்பது தான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியவில்லையே. வேலையற்று இருக்கிறோமே, பொய் பேசுகிறோமே, புரணி பேசுகிறோமே. அப்போ கடவுள் நம்மை கைவிட்டு விடுகிறாரா? இல்லை. திருப்பாடல், இன்றைய திருப்பாடல் ரொம்ப அழகான அருமையான ஒரு திருப்பாடல். திருப்பாடல் 147, அதில் ஆண்டவர் உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் இருக்கிறார், நோயற்றோரை குணப்படுத்துகிறார். ஏன்? நம்முடைய இயல்பை நாம் தொலைத்து விட்டோம். கடவுளோடு இறந்து புதைக்கப்பட்டு புதிய இயல்புக்குள்ள நாம் உயிர்த்தெழுந்த உத்தம கிறிஸ்தவர்கள் எனும் நிலையை நம்ம மறந்துட்டோம். எனவே நாம் காயப்பட்டிருக்கிறோம், நோயுற்றிருக்கின்றோம், உடைந்த உள்ளத்தாராக இருக்கின்றோம். ஆண்டவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மோடு இணைந்து கொள்கிறார். பாருங்களே, இதுதான் த கிரேட்னஸ் ஆஃப் காட் அண்ட் த லிட்டில்னஸ் ஆஃப் அவர் ஹியூமன் கண்டிஷன்ஸ் இல்லையா? கடவுள் நம்மோடு நம்ம எப்படி இருந்தாலும் சேர்ந்துக்குவார், கூட்டு சேர்ந்து கொள்வார். ஏனென்றால் நாம் அவருடைய நண்பர்கள். ஆனால் நாம் கடவுளோடு எப்போது சேர நினைப்போம் தெரியுங்களா? நல்லா இருக்கும்போதெல்லாம் சேரமாட்டோம், வசதியாக இருக்கும்போதெல்லாம் சேரமாட்டோம். கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் துன்பம் வந்துருச்சு அப்படின்னாக்க தேடி பிடிச்சி, ஆண்டவரே ஆண்டவரே, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, இங்கே இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்களா, எங்கேயும் இருக்கிறீங்களா, என் கூக்குரல் கேட்கறது இல்லையா? ஆனால் ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்மை அவர் கைவிடுவதில்லை இல்லையா? ஏனென்றால் நாம் அவருடைய மந்தையின் ஆடுகள், நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள்.
பிள்ளைகளை அவர் விட்டுவிடுவதில்லை, பிள்ளைகளை அவர் புறக்கணிப்பதில்லை. திருப்பாடல் ஆசிரியர் தாவீது மிக அருமையாக சொல்கிறார், நான் எவ்வளோ இழி நிலையில் இருந்தாலும், நான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை சந்திக்கிறார், எனக்கு உதவி செய்கின்றார். அப்போ ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு ஜபத்தை இன்றைய நாம் பதிலுரை பாடலில் வாசித்தோம். ஆனால் நம்பிக்கையற்ற சூழலை முதல் வாசகத்திலே வாசித்தோம். மானிட வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வாசித்தோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் மானிட வாழ்க்கைனா என்ன, அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒன்றும் இல்லை. இப்போ உங்களிடம் கேட்டோம் என்று சொன்னால், உங்களுடைய திருமண வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னா, அதில் ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கும், ஆனால் இருக்கிற ஒரு சில தீமைகளை நினைத்து கொண்டு நம்ம என்னென்ன சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் கவலைங்க, அதெல்லாம் கண்ணீருங்க, பிள்ளைகளை பெற்றுக்கணுமா, கல்யாணம் பண்ணணுமா, அல்லது கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகளை பெற்றுக்கணுமா, அவளை வளர்க்கணுமா, அவங்களுக்காக உழைக்கணுமா, காசு சேர்க்கணுமா, வீடு கட்டணுமா, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை. நீங்களாம் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ஆர்ச்சி டைசிஸ் பார்த்துக்குது, நல்லா இருக்கிறீங்க, நல்லா போகிறீங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கைகளை நீட்டிக்கொண்டு ஓடிட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோபு தன்னுடைய முதல் வாழ்வினுடைய முதல் பகுதியில் நீதிமானாக இருக்கின்றார். இரண்டாவது பகுதியில் தன் துன்பங்களினால் அதிலிருந்து பிறழக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்படுகிறார். துன்பம் துயரம், அப்போ அவர் தான் சொல்கிறார் பாருங்களேன், இந்த மானிட வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், இந்த மானிட வாழ்க்கை பதர் போன்றது, குமிழ் போன்றது, காற்று போன்றது. என்னுடைய வாழ்க்கை என்ன, தரியின் இடையே ஓடுகின்ற அந்த தரியின் உள்ளே செல்லுகின்ற அந்த கட்டை போல இருக்கிறது. என் வாழ்க்கை விரைந்து முடிவுக்கு வருகிறது. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் அவர் சொல்கிறாரு, நானுமே நன்மையே பார்க்க மாட்டேன், நான் இனிமேல் நன்மையை காண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விரக்தியின் உச்சத்தில், வேதனையின் உச்சத்தில், கோபத்தினுடைய உச்சத்தில் வார்த்தைகளை கொட்டுகிறார். ஆனாலும் கூட அவரிடமும் கூட, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு பின்பு ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவார். யோபு புத்தகம் 1:21 இறை வசனத்தில் அவர் சொல்வார், கடவுள் தான் எனக்கு கொடுத்தார், கடவுள் தான் எடுத்துக்கொண்டார், அவருடைய பெயர் வாழ்த்த பெறுவதாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் இது கடவுளுடைய திருவுளம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சகோதரர் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அலையலையாய் துன்பங்கள், சோதனை, பிரச்சனை, சமாதான குறைவு, சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எது இருந்தாலும் பரவாயில்லை, இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்காவிட்டால் வராது. யோபருடைய வாழ்க்கையில் அந்த புத்தகத்தை நீங்கள் தனியாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, யோபுவுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய தூதருக்கும் ஒரு உரையாடல் நடக்கும். அப்போது அவர் மெச்சிக்கொள்வார், என் ஊழியன் யோபுவை பார்த்தீரா அப்படின்னு சொல்லி கேட்கிற போது பசாசு என்ன சொல்லுவான், இல்லை 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 ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, நீங்கள் அவனை சுற்றி அரண் போல இருக்கிறீர்கள், அவர் காரியத்தில் அக்கறை காட்டுகிறீர்கள், அவரை காப்பாற்றுகிறீர்கள், ஒரு நிமிடம் நீங்கள் விலகி போங்க, ஒரு நிமிடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலகி செல்லுங்கள், அப்போது நான் எடுத்துக்கொள்கிறேன் பொறுப்புன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்வார். என்ன ஆண்டவர் சொல்வார், அவருடைய உயிரை மட்டும் வைத்து விட்டு எல்லாவற்றிலும் நீ புகுந்து விளையாடு அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு ஆண்டவர் அனுமதி தந்தார். அந்த அனுமதியின் பேரில் தான் துன்பங்கள் யோபுவுக்கு வந்தன என்பதை பின்பு அவர் அறிந்து கொள்வார். அன்பார்த்த சகோதர சகோதரிகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கிறாரா? ஆண்டவர் அனுமதிக்கிறார் இல்லையே, நிறைய விஷயங்களில் நாம தானே முந்திரி கொட்டையாக முன்றால் சென்று பல துன்பங்களில் விழுந்து விடுகிறோம், பல துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறோம், நிறைய பிரச்சனைகள். அப்போது யோபுனுடைய இந்த படிப்பினை நமக்கு படிப்பினையாக இருக்கிறது, இந்த வாசகம் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அங்கு கடவுளுக்கும் அழகைக்கும் ஒரு உரையாடல், அந்த உரையாடலில் கடவுள் அழகையிடம் அனுமதிக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் கடவுள் அனுமதித்த துன்பங்கள் தானா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பல நேரங்களில் கடவுள் அனுமதித்த துன்பங்களை நாம் சுமதிப்பதில்லை. இந்த உடலில் வருகின்ற நோக்காடுகளை தவிர மற்ற எல்லா துன்பங்களிலும் நமக்கு நிறைய பங்கு இருக்கிறதே ஒழிய அழகைக்கு அங்கு நிறைய பங்குகள் இருப்பதில்லை. அப்போ நாமே விரும்பி பல காரியங்களில் துன்பப்படுகின்றோம். என்றாலும் கூட நாம் துன்பத்தில் இருக்கிற போது கடவுள் நம்மை விட்டு விடுவதில்லை, அவர் நம்மை விலகுவதில்லை. நாம தான் சின்ன துன்பம் வந்த மாத்திரத்தில் வெளியில் அரண்டு ஓடுகிறோம். இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அவரிடம் கேட்கலாமா, வேறிடம் ஜெபிக்க கேட்கலாமா என்று சொல்லி நாம் தான் அங்கலாக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சூழலை, இயேசு இத்தகைய சூழலை தெரிந்த இயேசு, நம்ம ஆண்டவர் நல்லாயன். இத்தகைய சூழலில் தான் அவர் இஸ்ரவேல் நாட்டிலே பணிக்காக அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்ட போது தன்னுடைய மக்களை அவர் கடிந்து கொள்ளவில்லை. தன் மக்களிடமிருந்த அந்த கடின உள்ளத்தை கடிந்து கொண்டாரே ஒழிய தன்னிடம் வந்த எளியவர்களை, ஏழைகளை, தேவையில் இருந்தவர்களை, நோயாளர்களை அவர் புறம்பே தள்ளவில்லை. மாறாக அவர்களிடம் இன்முகத்தோடு சென்று அவர்களுக்கு பணிபுரிந்தார். நற்செய்தி சொல்லுகிறது, அந்த பணியினுடைய தொடக்கமே அவருடைய சொந்த வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றார். இயேசு மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்துகிற அந்த காரியத்தில் அவருடைய சொந்த ஊர் கப்பர்நோகம் தான் அவருடைய சொந்த ஊர். உண்மையில் அவருடைய சொந்த ஊர் நாசரேத்து தான். ஆனால் ஏறக்குறைய தன்னுடைய பணி வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் அவர் இந்த முதல் சீடர்களாகிய யோவான், சீமோன், அந்திரே, யாக்கோபு இவர்களுடைய இல்லத்திலேயே ஆண்டவர் இயேசு தங்கிவிட்டதாகவும் அந்த இல்லத்தினுடைய முதல் தேவையை பூர்த்தி செய்கிறார். சீமோனுடைய மாமியாருக்கு நலம் தருகின்றார். பின்பு நற்செய்தியாளர் சொல்லுகிறார், மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு சொல்லி இருக்கிறான், இல்லை இல்லை, இதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை, நான் பகலெல்லாம் ஆண்டவரோடு ஜெபித்து களைத்து சோர்ந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. இயேசு எல்லோரையும் அரவணைத்தார், எல்லோருக்கும் எல்லாமுமாய் ஆனார். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன்பு கூடியிருந்தது. இப்படி சிரமாலிருந்து இன்னைக்கு நகர் முழுவதும் ஆலயத்தில் திருப்பீடத்திற்கு முன்பாக கூடியிருக்கிறோமோ அதுபோல அன்றைக்கு நகர் முழுவதும் இயேசுவுடைய பாதத்தில் நின்றது. இயேசு அவர்களை பரிவோடு பார்த்தார், பலரை குணப்படுத்தினார், பல்வேறு பிணிகளால் விருந்திய பலரை குணப்படுத்தினார், பேய்களை விரட்டினார். இன்னைக்கு எது பேய் பெய்னா நமக்கு வேற மாதிரி நினச்சிடக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற அகங்காரம், ஆணவம், செருக்கு, பிரச்சனைகள், சண்டைக்கு மேலே சண்டையை தூண்டிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. பல நேரங்களில் சமாதானம் செய்துவிட முடியும், இருந்தாலும் முடியாது. இப்படியே மூஞ்சி முகத்தை விருக்கமாக வைத்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க, அதுக்கு தான் மிகப்பெரிய பிசாசு. இப்பேற்பட்ட பேய்களை இயேசு குணப்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த திருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு நம்முடைய உள்ளத்திற்கு வருகிற இருக்கின்ற இயேசுவிடம் நம்முடைய இந்த தீமைகளை, நம்மிடம் இருக்கிற இந்த குறைபாடுகளை, நம்மிடம் இருக்கிற இந்த பிணிகளை, பேய்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்கிறதா? அப்படி விருப்பம் இருந்த அனைத்து மக்களும் அன்றைக்கு சந்தோஷமாக இல்லத்திற்கு திரும்பி சென்றார்கள். அப்போ இறை ஆட்சியினுடைய நோக்கமே என்ன? இறை ஆண்டவரை முழுமையாய் அறிந்து கொள்வதும், அவரோடு இணைந்திருப்பதும், ஜபத்தில் இன்னும் அதிகமாக இணைந்திருப்பதும், பின்பு அவர் வழியாய் அவர் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு, செய்வதற்கு, வாழ்வதற்கு புறப்படுவது தான் இறை ஆட்சியினுடைய தத்துவம். எனவே அன்பார்ந்த சகோதர சொல்லி இந்த நாளில் சிறப்பாய் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாடல் ஆசிரியர் சொன்னது போல, நாம் இன்றைக்கு இந்த திருப்பலிகளை கலந்து கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்றல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாள் அல்ல, வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சுவையானவர், எவ்வளவு இனிமையானவர் என்பதை நான் அறிந்து கொள்வேன், அவரை அன்பு செய்வேன், அவருக்காய் வாழ்வேன், அவர் போல வாழ்வேன் என்று சொல்லி உறுதி கொள்வோம். இறைவன் நிறைவாய் நம்முடைய எளிய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.